கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் இயேசுவின் மலை பிரசங்கத்தில் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் மத்தேயு 6:19-20 வசனங்களிலே 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. நாம் போன வாரத்தில் இதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும்போது பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது என்றால் என்ன? நாம் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை நாம் அதுதான் எனக்கு பொக்கிஷம் என்று சொல்லி, இதுதான் என் வாழ்க்கைக்கு நம்பிக்கை என்று சொல்லி அதை நம்பாதபடிக்கு அதை நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக தேவனுக்காக அதை செலவிட வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படிக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுப்பது நமக்கு நன்மையாக இருக்கும். ஏதோ கொஞ்சத்தை கொடுத்து விட்டு இந்த பூமியிலே கொஞ்சம் இருக்கட்டும் பரலோகத்திலும் கொஞ்சம் இருக்கட்டும் என்று சொல்லி சொல்வதற்கல்ல. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமை சொல்லும் பொழுது மத்தேயு 13:44-46 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். எப்படி ஆகிலும் பரலோக ராஜ்யம், பரலோகத்தில் என்னுடைய பொக்கிஷம் எல்லாம் சேர வேண்டும், பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷம் வேண்டும் என்று சொல்லி அவன் பரலோக ராஜ்யம் என்பது நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் போல இருக்கிறது என்று சொல்லியும் அந்த பொக்கிஷத்தை எப்படியாயினும் சம்பாதித்து கொள்ள வேண்டும், அதற்கு இந்த பூமியிலே நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று நாம் அதை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல 45:46 வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஒரு பொக்கிஷம், ஒரு முத்து, விலை உயர்ந்த முத்து, நல்ல முத்து என்று சொல்லி சொல்லப்படுகிற இதற்கு ஒப்பாக பரலோக ராஜ்யம் இருக்கிறபடினாலே இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் அதற்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதே போலதான் தேவ மனுஷர்கள் எல்லாரும் செய்தார்கள். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல ஆபிரகாம் அவன் தன்னுடைய சொந்த குமாரனை கூட பாராதபடிக்கு தேவன் சோதித்த பொழுது அவனை ஒப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் உண்டாக்குகிற அந்த அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருக்கிறவன். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி தேவனிடத்துல தன்னுடைய காரியங்கள் எல்லாம் செம்மையாய் நடக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறவனாக இருந்ததை பார்க்கிறோம். அவன் தனக்கு இருந்த மிகப்பெரிய சொத்தாக ஒரே குமாரன், அவனுக்கு நேசிக்கிற குமாரன், அவன் நேசமாக இருக்கிற குமாரன், அவனையே அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனிடத்திலே பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டுமானால் நாம் இப்படியாக நமக்குள்ள எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நோவாவும் பார்க்கிறோம், அவன் தேவன் சொன்னது போல அந்த பேழையை கட்டும்படிக்காக அவன் நிச்சயமாய் தனக்குள்ள எல்லா சொத்தையும் அவன் விற்றிருப்பான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் விற்றுவிடுகிற, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிற அந்த காரியத்தை நாம் நிச்சயமாய் செய்ய வேண்டும். மோசேயை பார்க்கிறோம், அவன் பார்வோனின் அரண்மனையில் இருக்கிற எல்லா பாவ சந்தோஷங்களையும் பொக்கிஷங்களையும் அதனால கிடைக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் அவன் வெறுத்துவிட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு
அவன் புறப்பட்டு வந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. இப்படியாக நாம் நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் அதற்கென்று விற்று போடும்படிக்காக அதை கொடுப்போம், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்போமாக. தொடர்ந்து அந்த பரலோகத்தில் பொக்கிஷத்தை குறித்து நாம் மத்தேயு 6வது அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 6வது அதிகாரம் 22-23 வசனங்களிலே வாசிக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இந்த வசனம் கொஞ்சம் வாசிப்பதற்கு மாற்றி மாற்றி அந்த வார்த்தைகள் இருக்கிறபடினாலே கொஞ்சம் புரிந்து கொள்வது கஷ்டம் போல தோன்றலாம். அல்ல, எளிதாக சொல்லியிருக்கிறது. கண் நம்ம சரீரத்துக்கு வெளிச்சமாக இருக்குது. கண் வெளிச்சமாக இல்லை, கண் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் நமக்கு எல்லாமே இருளாக தான் தெரியும். நம்ம கண்ணை மூடிக்கிட்டால் எப்படி இருக்குதோ எல்லாம் இருளாய் தெரிகிறது போல, ஒரு இடத்திலும் வெளிச்சம் இல்லை என்று சொல்லி சொல்லுவது போல கண் நமக்கு விளக்காக இருக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்கத்தக்கதான விளக்காக இருக்கிறது. இந்த கண் நாம் பார்க்கிற எதை வைத்து பார்க்கிறோமோ அந்த கண் தெளிவாய் பார்க்க முடிந்தால் நாம் எல்லாம் நமக்கு வெளிச்சமாக இருக்கும். நம் சரீரத்தை சுற்றியும் நாம் பார்த்தோமானால், நம் வாழ்கிற இடத்தை சுற்றியும் பார்ப்போமானால் எல்லாமே வெளிச்சமாய் தெரியும். எல்லாத்துலேயும் பார்க்கறதுக்கு எல்லாத்துலேயும் வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி தெரியும். இதே கண் கெட்டதாக இருந்தால் அல்லது மங்கி போனால் அல்லது கண் பார்வை இல்லாமல் போனால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும், அல்லது நாம் பார்க்கிற இடங்கள் எல்லாம் இருளாக இருக்கும். இப்படி இருக்கிறபடினாலே கண் தெளிவாக இருந்தால் வெளிச்சமாக இருக்கும், கண் கெட்டதாக இருந்தால் இருளாக இருக்கும். ஆனால் நான் ஒரு காரியத்தை நினைத்து கொள்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்க்குறதுலாம் வெளிச்சம்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் உண்மையில் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஆனால் எல்லாம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் எனக்கு தெரிகிறதே இருள் தான் தெரியும் அப்படின்னா, அப்போ எனக்கு தெரியாதது எவ்வளோ பெரிய இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். நம்ம பார்க்குறதே எனக்கு பார்க்க தெரியலை, எனக்கு இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட உணர முடியாமல் இருளை பார்த்துட்டு நான் எல்லாம் வெளிச்சமாக இருக்குது, எனக்கு எனக்கு எதிர்காலமெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது, என்னுடைய நான் பரலோகத்தில் நிச்சயமாக போய் சேர்ந்துருவேன், எல்லாம் எனக்கு செம்மையாக இருக்குது, என் வாழ்க்கையில் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் உண்மையில் பரலோகத்துக்கு போகிறங்கிறதுக்கு ஒரு ஆயத்தமும் இல்லை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, ஆனால் வாயில் அழகாக பேசிடுறேன். என் இருளை பார்த்துக்கிட்டே நம்பிக்கை இல்லாததை பார்த்துக்கிட்டே அதான் நம்பிக்கைன்னு சொல்லி சொன்னால் நம்பிக்கை இல்லாத நிலைமை எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அதே போல் நான் பரலோகத்தில் எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் எனக்கு ஒன்றும் இல்லாத பரலோகத்தில் ஒன்றுமே இல்லாததை போய் நான் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு, ஆனால் உண்மையில் அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையும் எவ்வளவு பரிதாபமாக இருக்கும்? ஹல்லேலூயா. இதை தான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கண் வெளிச்சமாக இருந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்ணுக்கு ஒரு வெளிச்சம், பார்க்கக்கூடிய ஒரு வெளிச்சம் இருக்கிறது கண்ணில். நாம் ஒரு பக்கத்தில் வெளிச்சம் என்றும் ஒரு பக்கத்தை இருள் என்று சொல்லி எடுத்துக்கிட்டு, வெளிச்சம் என்பது பரலோகத்திற்கு போகிற ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை என்று சொல்லி எடுத்துக்கொண்டால், நம்முடைய கண்ணுக்கு பார்ப்பதெல்லாம் அந்த பரலோகத்தை பார்க்கிற ஒரு காரியமாக இருந்தால் நம் கண் வெளிச்சமாக இருக்கும். நான் பார்க்கிறது எல்லாம் இந்த உலக ஆசையே நான் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையே இருண்டு போனதாக இருக்கும். நம்முடைய கண் எதை பார்க்கிறது, எப்படி பக்க வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சம் என்று சொல்லி நினைக்குதா, இல்லாட்டி மண்ணாசை, இந்த உலகத்துக்குரிய பொருட்கள் மேலே இருக்கிற ஆசை தான் நமக்கு முக்கியமாக தெரியுதா?
நமக்கு உலகத்தில் இருக்கிற பொருட்கள் தான் நமக்கு பெரிய முக்கியமான, அதில் தான் பெரிய நம்பிக்கை, அதில் தான் நமக்கு அறிவு, அதில் தான் நமக்கு பெரிய திறமை என்று சொல்லி இருக்குமானால் அதனுடைய போகிற பாதை அது நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்கு கொண்டு போய் விடுகிறது. ஆனால் பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சை இருக்குமானால், பரலோகத்தை பார்க்கத்தக்கதான ஒரு வெளிச்சம் கண்ணில் இருக்குமானால், கண் தெளிவாய் இருக்குமானால், தெளிவாய் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்க்க முடியுமானால், அங்கே பரலோகத்திற்குரிய நம்பிக்கை அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். கண் நாம் பார்க்கிறதே உலக ஆசையை தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையற்ற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்தை பார்க்கத்தக்கதான ஒரு வெளிச்சம் இருக்குமானால், நம்முடைய இந்த உலகத்தில் இருள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதும் நமக்கு வெளிச்சமாக இருக்கும். அதேதான் நம்முடைய இருளே நம்முடைய வெளிச்சம் என்று சொல்லி சொல்லுவதே மண்ணாசையாய் இந்த உலக ஆசையாய் இருக்குமானால் நம்முடைய நம்பிக்கையற்ற வாழ்வினுடைய தன்மை எவ்வளவாயிருக்கும். ஹல்லேலூயா. நாம் இப்படியாக நாம் மண்ணாசை அல்லது இந்த மண்ணுக்குரிய ஆசையை விட்டுவிட்டு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதை நாம் விரும்புவோமாக. பரலோகத்தில் பொக்கிஷம் வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடலாம். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம் ஐஸ்வர்யவானும் லாசருவையும் குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். லாசருக்கு இந்த பூமியில் ஒன்றும் இல்லை, ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு பொக்கிஷம் இருந்தது, பரலோகத்தில் அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது. ஐஸ்வர்யவானுக்கு இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும் அவன் நினைத்ததெல்லாம் இருந்தது, ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை, ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்படி அதே போல நாம் விண்ணாசை, நமக்கு அதுதான் நம்முடைய இருக்கிறதிலேயே குறைந்த முதல் ஆசையே அதுவாக இருக்குமானால், நாம் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷம் நமக்கு ஆசையாக இருக்குமானால், நம்முடைய வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாய் அது மாறிவிடும். ஹல்லேலூயா. நம்முடைய தொடக்கம் இந்த உலக ஆசையா அல்லது பரலோக ஆசையா? இதுதான் கண்ணிலே வெளிச்சம் இருக்கிறதா கண்ணிலே வெளிச்சம் இல்லையா? நம்முடைய காரியங்களை நம்மால் பார்க்கக்கூடுமா? நம்மிடத்தில் குறைகளை உணரக்கூடுமா குறைகளை உணரக்கூடாதா? நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நம்மால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? ஹல்லேலூயா. இப்படியாக கண்ணிலே வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருப்போமானால் அது நம்முடைய கால்களுக்கு தீபம், அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். நாம் வெளிச்சத்தில் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், தேவனுடைய வசனத்தின்படி வாழுவோம். ஹல்லேலூயா. தேவ வசனத்திற்கு உட்படுவோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார், நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவார். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறார், 23 சங்கீதம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் பாருங்கள், இவன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் மரண இருள் என்கிற சொல்லுகிற இடத்துல இருக்கும் பொழுது கூட அவன் பயப்பட வேண்டாம், அதுதான் வெளிச்சம். பொருளாசையில் பெரிதாக இருக்கிறவன் இந்த உலகத்தில் தோல்வியை சந்திக்கும் பொழுது அவன் பயந்து நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கைக்கு போய்விடுவான். ஆனால் பரலோகத்தின் மேல் ஆசை உள்ளவன் இந்த உலகத்திலே ஒருவேளை மரண இருள் போல ஒரு பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை உள்ள காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். யோபு கூட 19 அதிகாரத்தில் 23-27 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, நான் அவர் எவ்வளவோ வேதனைகளுக்கு மத்தியிலே சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்து
தூக்கம் கூட இல்லாதபடிக்கு அவன் வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிற நாளிலே அப்படிப்பட்ட இருள் நிறைந்த ஒரு நேரம் கூட அவனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையான நேரம். ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிற ஒரு நேரம். யோபு 19:23-27 வாசிக்கிறோம். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். என்ன சொல்கிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பருக்கள் நிறைந்த வாழ்க்கைக்கு மத்தியிலே என் தேவனை நான் பார்ப்பேன், அவர் இந்த பூமியில் வந்து நிற்பார், அவரை நான் பார்ப்பேன். இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போன பின்பும் கூட நான் என் சொந்த கண்களினால் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட உயிர் தெளிந்து வருகிற மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கை இருளாய் தோன்றுகிறதா, வெளிச்சமாய் தோன்றுகிறதா? நாம் இப்படிப்பட்ட வெளிச்சத்தை கண்டுகொள்வோமாக. இருளிலே இருக்கிறவன் என்று சொல்லி சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான். இந்த பூமியிலே சகோதரனை ஏன் பகைக்க வேண்டும்? பொருளாசையினாலே, பொறாமையினாலே சகோதரனை பகைக்கிறோம். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:8-11 வாசிக்கும் பொழுது, மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், அது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. மெய்யான ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரையும் இருளில் இருக்கிறான். அவனுக்கு பொருளாசை இருக்கிறது, மண்ணாசை இருக்கிறது, அவன் இருளில் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அருமையான பிள்ளைகளே, அங்கே மரண இருளின் நிலைமையில கூட வெளிச்சத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இங்கே வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவன் கூட இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். ஏனென்றால் அவன் தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவர்கள், சகோதரன் மேல் பொறாமை கொள்கிறவர்கள், சகோதரனை வெறுக்கிறவர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த உலகத்துடைய காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த உலக காரியங்களிலே நாம் அவ்வளவு இருளில் இருப்போமானால் நம்முடைய வெளிச்சம் என்பதே, நம்முடைய நம்பிக்கையே இந்த உலக பொருட்களாக இருக்குமானால் நம்முடைய இருள் எவ்வளவா இருக்கும்? ஹல்லேலூயா. எனவே நாம் வெளிச்சத்திலே நடப்போமாக, வெளிச்சத்திலே வாழ்வோமாக. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னும் கூட ஒரே ஒரு காரியத்தை அங்கே மத்தேயு சுவிசேஷம் 6:24 நாம் வாசித்து நாம் கற்றுக்கொண்டு நாம் முடிக்கலாம். மத்தேயு 6:24 வாசிக்கிறோம். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவேளை நாம் சொல்லுவோமானால், நான் பரலோகத்திலையும் நான் பொருள் பொக்கேஷம் வச்சுக்கிறேன், பூமியிலையும் பொக்கேஷம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமானா, அது முடியாது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும் என்றும் பூலோகத்திலும் பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டு இடத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியாது. பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது என்று சொல்லும் பொழுது அநேகர் ஒரு வேலை நினைத்து கொள்ளலாம், அப்போ நம்ம இந்த பூமியில் ஒன்றுமே சேர்த்து வைக்கக்கூடாதா? நம்ம போன வாரத்தில் நம்ம அதை விவரமாக பார்த்தோம். நான் பூமியில் இருக்கிறத எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், அதில் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறவர்களாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயமாக டெஸ்ட் வரும்,
பூமியில் இருக்கிறது உங்களுக்கு வேணுமா, பரலோகத்தில் இருக்கிறது உங்களுக்கு வேணுமா, எது வேணும், ஏதாவது ஒன்றை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வரும். ஆதி முதல் அப்படி ஒரு டெஸ்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் ஆதியிலே ஆதாமேவாளை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசு தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா, சாத்தான் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா, இந்த பழத்தை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, இப்படி ஒரு டெஸ்ட் நிச்சயமாக வரும். எந்த பக்கம் போவோம்? ஹல்லேலூயா. நான் பரலோகத்தை பார்க்கிறவர்களாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும், பூலோகத்தில் இழந்து போனால் இழந்து போகட்டும். பரலோகம்தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த காரியம் வரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு நாள் அவர்களை அந்த நேபுகாத் என்கிற ராஜா அவன் நாட்டின சிலையை வணங்கும்படிக்கு அவன் சொன்ன நாளிலே அவர்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னார்கள். வணங்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னபடினாலே கோபப்பட்டு அவர்களை தீச்சுளையிலே போடுவதற்கு தீச்சுளையை 7 மடங்கு அதிகமாய் அதை சூடாக்கும்படிக்கு சொல்கிறான். அப்படிப்பட்ட சூடாக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற அந்த ராஜாவுக்கு முன்பாகவும் கூட இவர்கள் தீர்மானம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையா, நேபுகாத்நேச்சாருடைய வார்த்தையா? ஒரு நாள் தீர்மானம் பண்ணவே வேண்டும். சிலையை வணங்குவதா வணங்காமல் இருப்பதா, இதை தீர்மானம் செய்தே ஆக வேண்டும். இது போல நமக்கு வருகிற சோதனைகள் எந்த உருவத்தில் வரும், அது எப்படியாயிலும் ஒரு நாள் அதை தீர்மானம் பண்ணிதான் ஆக வேண்டும். ஆபிரகாம் ஒரு நாள் தீர்மானம் பண்ணிதான் ஆக வேண்டும். அவன் தன்னுடைய மகனை தேவன் சொன்னது போல பலி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? நோவா ஒரு நாள் அவன் முடிவு பண்ணிதான் ஆகவன், தேவன் சொன்னது போல வேலையை செய்வதா செய்யாமல் இருப்பதா? ஹல்லேலூயா. இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாயிலும் ஒரு நாளிலாகிலும் இந்த தீர்மானம் தெளிவாய் நாம் எடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் தேவனுக்கும் உலகப் பொருள்களுக்கும் நாம் ஊழியம் செய்யக்கூடாது. நாம் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களாய் நாம் வாழுவோமாக. கடைசியாக எபிரேயர் 11:14-16 வசனங்களில் வாசிக்கிறது போல பரலோகத்தை குறித்து என்னுடைய சுய தேசம் பரலோகம் என்று சொல்லி இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை, இந்த பூமியிலே விட்டு வந்த பாவ வாழ்க்கையை, விட்டு வந்த பொருட்களை அவள் நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். நாமும் அதே போல அந்த பரம தேசத்தில் இருக்கிற சொத்து, அந்த சுதந்திரம், அந்த பொக்கிஷத்தை விரும்புவோமாக. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவனின் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. நமக்கு தேவன் பரலோகத்திலே தங்கமயமான புதிய எருசலேமை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அது ஜொலிக்கும் பட்டணம். ஹல்லேலூயா. அது மிகவும் அருமையானது. நம்முடைய சொத்து அங்கே இருக்க வேண்டும், நம்முடைய சுதந்திரம் அந்த பட்டணத்தில் இருக்க வேண்டும். ஆபிரகாம் அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு பரலோகத்தில் பொக்கிஷமாய் கிடைக்கப் போகிற ஒரு நன்மை, அது பரம எருசலேம். ஹல்லேலூயா. அந்த புதிய எருசலேமை நாம் வாஞ்சிப்போமாக. கர்த்தராமே, அங்கே நம்முடைய பொக்கிஷத்தை எல்லாம் சேர்த்து வைக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.